यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राणन बद्ध दीक्षम दयानिधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकम्। श्रीरंदूपुल त्रिवेंगड़मुडयान पारंरचन्न पड़मुल ஊரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய சில்லறை ரகசிய கிரந்தத்துல உபகார சங்கிரகம் என்று சொல்லக்கூடிய ரகசியத்தின் விசேஷத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் அவதாரிக்க மாதிரி உபகார சங்கிரகத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் இதுல என்னென்ன பிரதிபாதிக்கப்படுகின்ற விஷயங்கள் என்பதை பார்த்தோம். இங்கு முதலிலே ஒரு பாசனம், இது அமிர்தாஸ்வாதினி ரகசியம் என்று சொல்லப்படுவது. இந்த பாசனத்துல இந்த அமிர்தாஸ்வாதினி ரகசியங்கள்ல மூணு பாசனங்கள் இந்த உபகார சங்கிரகம் விஷயமான பாசனங்கள். அந்தமிலா பேரின்பம் அருந்தவேக்கு அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தை வினை நிறைவழியில் கொள்காதென்மை முன்னிலையாக தேசிகர்தம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தை என நின்ற தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே. இதனுடைய அர்த்தத்தை தான் நேற்று ஆரம்பிச்சோம், அதனுடைய தொடர்ச்சி இப்ப சொல்லிட்டு இருக்கோம். தந்தை என நின்ற தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே என்று சொல்ற. இப்போ தந்தை பிதாசு லோகஸ்ய தராதரஸ்யன்னு சொல்லி லோகம் மொத்தத்துக்கும் தந்தையாக இருந்துருக்கிறவர் அக்ஷா அந்த எம்பெருமான் தான். பொம்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதா என்று விஷ்ணு புராணத்துல மகர்ஷி சொல்றார். மகாலட்சுமி எல்லாருக்கும் தாயாராக விளங்குகின்றாள். பொம்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதா, தேவர்களுக்கெல்லாம் தேவராக திகழ்கின்ற அந்த எம்பெருமான் சிவன் நாராயணனை பிதாவாக எல்லாருக்கும் பிதாவாக இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்ற. இப்போ இங்க தந்தை என நின்ற தனித்திருமாளில் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலேன்னு, இப்படி தந்தைக்கு என்ன விசேஷன்றத ஒண்ணு பார்க்கணும். தந்தை தான் ரக்ஷணம்னு வரச்சே தந்தையினுடைய காரியம்தான், தாயினுடைய காரியத்தை காட்டிலும் தந்தையினுடைய காரியம்தான் ரக்ஷணத்துல வந்து உபகாரத்துல ரக்ஷணோபகாரம் நம்மளை காப்பாத்துவதுன்றது வரைச்சே அது அவன் தந்தையினிடத்துலதான் இருக்கிறது. ஆகையால இந்த பெருமாளுடைய அனுகிரகம் அது திருமாலாக இருந்திருக்கிற தந்தை என நின்ற பலவிதமான ரக்ஷணம் நம் பலவிதமாக நம்ம ரட்சிக்கிற நம்ம ரட்சிக்கிறதே ஒரு பெரிய உபகாரம். அந்த உபகாரத்துல பல பிரகாரமான உபகாரத்தை பண்ணுபவராக இருந்திருக்கிறவர் அவர். அவர் யாருன்னா திருமால் தாள், அவர் பிராட்டியோடு கூட இருந்திருக்கிற பெருமாள், தனியா இருந்திருக்கிற பெருமாள் இல்ல, அந்த திவ்ய தம்பதிகள் அவளுடைய தலை வைத்து திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே என்ன. இப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிகளில சடகோபன் அருளினாலே தலை வைத்தோம் அப்படின்னா நம்மாழ்வாருடைய கிருப்பையாலே நாமும் அவர் திருவடியில தலை வைத்தோம்னா வணங்குகின்றோம் வணங்க பெற்றோம்னு அர்த்தம் இருக்கு. இப்ப நம்மாழ்வார் பெரிய உபகாரம் பண்ணிருக்கார் நமக்கெல்லாம், அவர் தான் காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த திவ்யதம்பதிகளை. பொய் நின்று ஞானமும் பொன்னா ஒழுக்கும் ஒழுக்கு உடம்பும் விரளிப்பான் என்னென்ன
இமையோர் தலைவா மைனன் கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம் திருவிருத்த பாசுரம். அந்த திருவிருத்த பாசுரத்திற்கு வியாக்கியானம்னு சொல்லலாம் இந்த ரகசியத்தையே. அப்பேற்பட்ட எம்பெருமான் அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல நாம் வணங்கும்படியான ஒரு பாக்கியத்தை நம்மாழ்வார் ஏற்படுத்தி கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு. இதுல தந்தைன்னு சொல்லி சொன்ன தந்தை என நின்றான். தந்தைக்கு என்னென்ன காரியம்ன்றது ரகுவம்சத்துல சொல்றான் காளிதாசனுடைய வார்த்தை. பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் பரணாதபி சபிதா பிதரஸ்தாம் ஏவலம் ஜன்மஹே தவஹா. பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் பரணாதபி சபிதா. ஒரு அப்பாவா இருந்துருக்கிறவன் அவனுடைய முதல் கடமை என்னன்னா இந்த குழந்தைக்கு வினயத்தை உண்டு பண்ணணும். நாலு பேரோட பழகிறது பழகிறதோட மாத்திரம் இல்ல, வணக்கத்தை உண்டு பண்ணணும். இது முதல் கடமை. ரக்ஷணா பரணாதபி, இதுல ரக்ஷணம் பரணம்னு ரெண்டு சொல்லின்னு இருக்கு. பரணம்ன்றது தரிக்கிறது, ரக்ஷணம்ன்றது இந்த குழந்தைக்கு நல்ல வழக்கங்களும் நல்ல கல்வி அறிவியும் இதெல்லாம் உண்டு பண்றது ரக்ஷணம். பரணம்ன்றது இவளுக்கு வேண்டிய ஆகாராதிகள்லாம் பண்ணி அதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கறது இருக்க இது பரணம். இது எல்லாத்தையும் திலீப்னே பார்த்தோம் போயிட்டானா, ராஜாவே பார்த்தோம் போயிட்டார். சபிதா பிதரஸ்தாசாம் தாசாம் பிரஜானாம் சஹா பிதா. யார் திலீபன் தான் பிதாவா இருந்துருக்கான். அப்பாவா அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா கேவலம் ஜன்மஹேதவா, பிறப்புக்கு காரணமாக இருந்துருக்கேறவா காளிதாசனுடைய வார்த்தை. இங்க சத்தியமான வார்த்தை என்னன்னாக்க பெருமாள் தான் நிருபாதிகமாக தந்தையாக இருந்துருக்க. ஏன்னா நாம எல்லாரும் சுரூபஜானம் உடையவர்களாக நாம் இருந்துருக்கோம். ஆத்மான்றது அழிவில்லாதது, புண்ணிய பாப்பானுகுணமாக இந்த ஆத்மா வேற வேற சரீரத்தை எடுத்துக்கிறது. நம்மளுடைய கர்மாவனால வேற வேற சரீரம் சரீரத்துல அடைக்கப்படுகிறது இந்த ஆத்மா. இப்படி ஆத்மா அடையச்சு எப்படிப்பட்ட சரீரத்தை எடுத்துட்டாலும் கூட எல்லா சரீரத்துல இருக்கச்சையும் பெருமாள் நம்மள ரட்சணம் பண்ற என்பதுதான் இந்த இடத்துல தெரியப்படுத்த முறை. அந்த மிலா பேரின்பம் அருந்தவே அந்தம் இலா பேரின்பம் அந்தம் அந்தம் அந்த அந்தம்ன்றது அந்தம்னு அர்த்தம் சம்ஸ்கிருதப்படுத்தா. இது அந்தம் இலா முடிவு இல்லாததான அர்த்தம். முடிவு இல்லாத பேரின்பம் அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் பிரம்மானுபவம். அந்தமிலா பேரின்பம்னா அளவற்றதாக இருந்திருக்கிற மோட்சானுபவத்தை சொல்றோம். அந்த மோட்சானுபவம்ன்றது இவ்வளவு அவ்வளவுன்னு நம்மளால சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். இங்க சொல்லச்சு ஏகோ மானுஷ ஆனந்தா அப்படின்னு ஆனந்தத்தை அளவிட்டு சொல்லி சொல்வார். திருடிஷ்டோ பலிஷ்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் ஏகோ மானுஷ ஆனந்தா. ஒரு மனுஷியானந்தம்னா என்னது என்பது வருகிறார். யுவா ஸ்யாத் சாது யுவா தியாயகா, நல்ல யுவாவா இருக்கணும். வயசானவனா இருந்தான்னாக்கா அவனுக்கு எத்தனையோ சிரமங்கள்லாம் ஏற்படுறது, ஆகையில அது ஆனந்தத்துல வராது. யுவாவா இருக்கணும் அப்படின்னா யுவாவா இருந்தா மாத்திரம் போறாது. அவன் வந்து இந்த படிக்கச்சேயே இவன் நல்ல ஞானத்தோட இருந்திருக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் இவன் பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு ஒரு ஞானத்தோட அவ்வளவு மேதாவியாக இருக்கும்படியாக இருக்கணும் அப்படின்னா என்ன கட்டுமஸ்தமான உடம்பு மாத்திரம் இருந்தா போறோம்னா நல்ல அறிவாளியாக இருக்கணும்னு சொல்லி சொன்னார். ஆசிட்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா, திருடகாத்திரமான ஒரு உடம்பு வேணும். ஆசிட்டா பலிஷ்டா அப்படின்னா நல்ல பலம் வேணும்னா சரீரத்துல பலம் மாத்திரம் இல்ல, மனதளவுல கோழையா இருந்தானா என்ன பண்றது அதுவும் இல்லை. அது அந்த மாதிரி இல்லாத மனதளவுலையும் கோழை இல்லாமல் நல்ல ஒரு ஸ்திரமான மனத்தோடையும் சரீரத்துல அதாவது ரோகம் இல்லாமல் இருக்கிறது ஒண்ணு. ரோகம் இல்லாத இருக்கிறது மாத்திரம் இருந்தா போறாது,
நல்ல பலத்தோடையும் இருக்கணும். இப்படி இருக்கிறது. தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத். இவ்வளவு நல்ல படிச்சவனா இருந்துட்டு இருக்கான், நல்ல பலிஷ்டனா இருந்துட்டு இருக்கான், ரோகம் இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கான், மன உறுதியோட இருந்துட்டு இருக்கான், ஆனா பரம ஏழையா இருந்துட்டு இருக்கான். அப்ப என்ன பண்றது? அப்ப என்ன பெரிய சந்தோஷம் வந்துருவான்னா வராது. தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத். பிருத்திவியில இருந்துட்டு இருக்கிற எல்லா கனிம வளங்களோட மொத்த பிருத்திவியும் உன்னுடையதான்னு சொல்லி சொல்லிட்டான்னாக்க, மொத்த பிருத்திவியும் அவன் தான், இப்படி அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக அவன் தாவே இருந்துருத்தோம்னாக்க, அப்போ ஏகோ மானுஷ ஆனந்தா, அது ஒரு மனுஷ ஆனந்தம்னு சொல்றதுன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா சொல்ற மனுஷ கந்தர்வானந்தம், தேவ கந்தர்வானந்தம், இதை மாத்தமும் 100 மடங்கு மனுஷ கந்தர்வானந்தம், அதுக்கப்புறமா அதுக்காட்டின 100 மடங்கு, அதனாட்டின 100 மடங்குன்னு சொல்லிட்டு பிருகஸ்பதேரானந்தா பிரஜாபதேரானந்தான்னு சொல்லி ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வரேன். கடைசியில சொல்ற பிரம்மானந்தத்தை பத்தி சொல்ற. அந்த பிரம்மானந்தத்துக்கு எதனா பரிமாணம் சொல்ல முடியுமா? அது எப்படி இருக்கும்னாக்க சொல்ல முடியாது. சயச்சா எம் புருஷே எச்சாதா வாதித்தே சேகான்னு சொல்லி முடிச்சுட்டேன். அதுதான் அந்தமிலா பேரின்பம். இப்ப இதுக்கெல்லாம் அந்தம் வந்துருக்கு. மீதி இன்பத்துக்கெல்லாம் அந்த பிரம்மானந்தத்துக்கு அந்தமே இல்லாதது, முடிவே இல்லாததாக இருந்துட்டு இருக்கிறது. அதுதான் மோட்சத்துல சீவைகுண்டத்துல நாம அனுபவிக்கிறதுன்னு சொல்லி சொல்ற. அந்தமிலா பேரின்பம் அருந்தவே. இப்போ இப்ப அந்தமிலா பேரின்பமாக இருந்துட்டு இருக்கு. அருந்த ஏற்கும் அடியோமை. அருந்த அப்படின்னாக்க அனுபவிப்பதற்குன்னு அர்த்தம். அருந்த ஏற்கும் அடிமை அடியோமைனா அதை அனுபவிப்பதற்கு ஏற்கும் தகுதியுள்ள தாசர்களான எம்மை அப்படின்னார். இப்போ இதுல ஒவ்வொரு சப்தத்துக்கும் வேணும். அருந்தன அந்த அனுபவம்னு சொல்லிட்டோம். இது ஆனந்த அனுபவம், பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றதெல்லாம் சொல்றது. இதுதான் அந்த விழா பேரின்பம். அத்த அனுபவிக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். என்ன, எந்த ஒரு காரியத்தை பண்ணணும்னாலும் அதுக்கு ஏற்ற தகுதி வேணும். தகுதி இல்லாத இன்னும் கேட்டா சில சில பெரிய பவனங்குள்ள பவனங்களுக்கு உள்ளுக்குள்ள நுழையணும்னாக்க அதுக்கு ஒரு தகுதி இருந்தாதான் அந்த பவனத்துள்ளேயே நுழைய முடியும். அந்த மாதிரி சிவகுண்டத்துல போய் அந்த பகவத் அனுபவத்தை பரிபூர்ண பிரம்மானுபவத்தை பண்ணணும்னாக்க அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதி நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னா நமக்கு இருக்குது, அந்த தகுதி இருக்குன்னு சொல்லி சொல்றோம். யாரா சொன்னது நமக்கு எங்க தகுதி இருக்கு அப்படின்னாக்க, என்ன மணிவரைவ சௌரேகே நித்ய ஹிருத்யோபி ஜீவா கலுடமதி ரவிந்தன் கிங்கரத்வாதிராஜ்யம் விதி பரிணதி பேதா தீட்சித சேன காலே குரு பரிடுது பஜ்யம் பிராப்ய கோபாயதிஸ்வம். பெருமாளுடைய ஹதயத்துல இருந்திருக்கிற கௌஸ்துபஸ்தானியில ஒவ்வொரு ஜீவனும் இருக்க தகுந்தவர்கள். அவள்லாம் அந்த பகவத் அனுபவம் சீவைகுண்டத்துல போய் அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்தை பெறுவதற்கு அப்பாவுனுடைய சொத்தை பிள்ளை அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்தவனாக இருக்கிற போல இந்த பகவத் குணங்களையும் பரிபூர்ண பிரம்மானுபவத்தையும் அனுபவிப்பதற்கு முழு தகுதி படைத்தவர்களாக இருக்கின்றார்கள் இந்த ஜீவர்கள். அப்ப அனுபவிக்க வேண்டித்தானே, ஏண்டா அனுபவிக்காத போறோம், நமக்கு ஏன் அது கிடைக்காத போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மா பாப்பம். இதுதான் விசேஷம். அந்தமில் பேரின்பம் அருந்த வேர்க்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து. அறிவுடனே காத்து அதாவது எப்பொழுதும் நம்மளை ரட்சணம் பண்ணின்னு அர்த்தம். எப்படி ரட்சணம் பண்ணோம்னா தர்மபூத ஞானத்தோட காப்போம். அறிவு அப்படின்னு சொல்றாக்க அறிவுன்றது ஞானம். இந்த ஞானம் இந்த இடத்துல சொல்லச்சே தர்மபூத ஞானம்னு சொல்றோம். தர்மி ஆத்மாவே ஞான சுரூபமா இருந்துட்டு இருக்கு. ஆத்மா அதை காட்டிலும் வேறாக இருந்துட்டு இருக்கிறது தர்மபூத ஞானம்ன்றது. இந்த ஞானம் ஆத்மாவை ஆசிரியிருக்கு, ஆத்மாவினிடத்துல இருந்துட்டு இருக்கு. ஏன்னா சில சில வஸ்துக்கள்லாம் பார்த்தோம்னா இப்ப வெண்மைன்ற ஒரு குணம் இருக்கு. இந்த குணம் எதனா ஒரு திரவியத்தை தான் ஆசிரியிருக்கு. தனியா வெள்ளைன்னா பார்க்க முடியாது. இது வெள்ளையா இருக்கிற செவரு, வெண்மையா இருக்கிற துணி, இப்படி வெண்மைன்னு எதனா ஒண்ணு சொல்லிதான் சொல்லணும். அதே மாதிரி ரசத்துல சொல்லச்சு இனிப்புன்னு ஒரு ரசம் சொல்றோம், காரம்னு ஒரு ரசம் சொல்றோம்.
அந்த இனிப்பு காரம்ன்றதெல்லாம் ஒரு குணம். அந்த இனிப்பு எதுல இருக்கு, வெள்ளத்துல இருக்கிற இனிப்பு இல்ல சர்க்கரையில இனிப்பு, கல்கண்டல இருக்கிற இனிப்பு அப்படின்னு, எது எதுலையான தேன்ல இருக்கிற இனிப்புன்னு சொல்லி எதையனா ஒண்ணு சார்ந்துதான் இருக்கக்கூடிய குணம். குணம் தனியா இனிப்புன்னு ஒண்ணு தனியா தொங்காது. அதே மாதிரிதான் இந்த தர்மபூத ஞானம் இருந்துருக்க ஞானமும் எதனா ஒரு ஆத்மாவை ஆசிரியச்சுதான் இருக்குமே தவிர தர்மபூத ஞானம் மாத்திரம் தனியா இருக்காது. அந்த தர்மபூத ஞானத்து இந்த தர்மபூத ஞானத்தினுடைய காரியம் என்னன்னாக்க விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அது தர்மபூத ஞானம்னாலதான் நாம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம், வஸ்துக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னா. ஆகையால அடியோமை அறிவுடனே என்றும் காத்து, அடியோமை அறிவுடனே என்றும் காத்து. இங்க அறிவுன்னு சொல்றது இருக்க தர்மபூத ஞானம், இந்த தர்மபூத ஞானத்தோட காத்து அடியோமை காத்து, அடியோமை அறிவுடனே காத்து. அந்த காத்துன்றத ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லலாம். நம்மளை ரட்சணம் பண்ணி, நம்மளை ரட்சணம் பண்றது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய தர்மபூத ஞானத்தோட நம்மளை ரட்சணம் பண்றது. தர்மபூத ஞானத்தோட ரட்சணம் பண்றதுன்னா தர்மபூத ஞானம்ன்றது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பிரத்யேகமா ஒவ்வொரு தர்மபூத ஞானம் இருந்துருக்கு. ஈஸ்வரனுக்கு உள்பட தர்மபூத ஞானம் உண்டு. இந்த தர்மபூத ஞானம் இந்த ஆத்மாவுடைய மொத்தமும், ஆத்மா எவ்வளவு நாள் ஆத்மா எப்படி நித்தியமா இருந்துருக்கோ அதே மாதிரிதான் இந்த தர்மபூத ஞானமும் நித்தியமா இருந்துருக்கு. இந்த ஆத்மாவை விட்டு பிரியாததாக இருந்துருக்கு. ஆகையால இந்த ஆத்மாவுக்கு ரட்சணம் வருதுன்னு சொன்னோம்னாக்கா தர்மபூத ஞானத்தோட கூட இருந்துருக்கிற ஆத்மாவுக்கு ரட்சணம் அப்படின்னு ஒண்ணு. அடியோமை அறிவுடனே என்றும் காத்து, அறிவுடனே என்றும் காத்து அப்படின்னு எல்லா சமயத்திலையும் ரட்சிச்சு எப்பொழுதும் நித்தியமாக இருந்துருக்கு. ஏன்னா தர்மபூத ஞானம் நித்தியமா இருந்துருக்கு, ஜீவாத்மா நித்தியமாக இருந்துருக்கு, என்னுடைய ரட்சணமும் எப்பவும் இருந்துருக்கு. காத்து முந்தைவினை நிறை வழியில் ஒழுகாது எம்மை, முந்தை வினை முந்தை நிறை வினை வழியில் ஒழுகாது அப்படின்னா. இப்ப என்னடன்னா நம்மளுடைய முந்தை முந்தைன்னு சொன்னாக்க ஏற்கனவே இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏற்கனவே இருக்கிறது இருக்க அதுல இது வந்து கர்மா, இது அனாதியாக வரக்கூடிய கர்மா. இப்போ இதுல கர்மா அனாதி, அதாவது எண்ணிலேருந்து ஆரம்பிச்சதுன்றது தெரியாது. பீஜாங்குர நியாயம்னு சொல்லுவா, ஒரு விரம் என்ன வந்ததா, விரை போட்டாதான் மரமோ செடியோ வரும், மரமோ செடியோ இருந்தாதான் அதுக்கு உண்டான விதை வரும். இப்போ எது மின்ன வந்தது, விதை மின்ன வந்ததா மரம் மின்ன வந்ததான்னாக்கா இதை சொல்லவே முடியாது. எது மின்ன வந்ததுன்றத நம்மளால சொல்லவே முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய கர்மா, இந்த கர்மாவனால நமக்கு பல்வேறு சரீரங்கள்லாம் ஏற்படுகிறதுன்றன. என்ன மாதிரி தெரிவிப்போம்னா, தேவனாகவோ மனுஷனாகவோ பிராணியாகவோ பட்சியாகவோ தாவரமாகவோ மரம் செடி கொடிகளாகவோ இப்படிப்பட்ட சரீரங்கள்லாம் நாம பண்ண புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ப நமக்கு கிடைக்கின்றன. இந்த சரீரத்தை கொண்டுதான் நாம கர்மா பண்றோம், செயல்களை செய்யறோம். இப்போ இது கர்மாவனால சரீரம் வந்தது, சரீரத்தினால கர்மா வருதுன்னாக்க இப்படி மாத்தி மாத்தி சொல்லியிருந்தப்பானாக்கா எது முன்ன எது பின்னன்றது நம்மளாலேயே சொல்ல முடியாது. இது பீஜாங்கரன் நியாயம்னு சொல்லி சொல்றது. இந்த கர்மா இருந்துருக்க நம்மளுடைய செயல்றது இருக்க இது அனாதியாக இருந்துருக்கு, இன்னைக்கு நேற்று இல்லாது. ஆகையால இந்த சரீரமாவது அப்பப்போ வேற 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 சரீரம் போயிடுறது, ஆனா நம்ம பண்ண கர்மா இருந்துருக்கு பாருங்க. அந்த கர்மாவனுடைய பிரவாகம், அதாவது ஒரு கர்மாவுக்கு உண்டான பலனை அனுபவிச்சோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த கர்மா வரப்போறது, அடுத்த கர்மா வரப்போறது, இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணு வந்துட்டே இருக்கு போறது. இப்படி இந்த கர்ம பிரவாகம்ன்றது இருந்துருக்க இது தொடர்ந்து வந்துருக்கு, அனாதியா வந்துருக்கு. இந்த கர்ம பிரவாகத்திலேயே அடியோமை அறிவுடனே முந்தை வினை நிறவழியில் ஒழுகாது, முந்தை நிறை வினை வழியில் ஒழுகாது அப்படின்னா இப்ப அனாதியாக இருந்திருக்கிற கர்ம பெருக்கு அதுல ஒழுகாது எம்மை, அதுல போய் அர்ச்சண்டு போயிட்டோமானாக்கா அர்ச்சண்டு போனா என்ன என்ன பண்ணுவோம், அது ஒரு பெரிய வெள்ளம் மாதிரி போறது, அந்த வெள்ளத்துல அர்த்தம் போனோமானாக்கா
திருப்பி திருப்பி கர்மா கர்மா பண்ண போறோம், கர்மா பண்ணா கர்மான குருமான பலன் வரப்போறது, மறுபடியும் கர்மா பண்ண அதுக்காக உண்டான சரீரம் வரப்போறது, அந்த சரீரம் வந்தாக்க அதுக்கு ஒரு கர்மா பண்ண போறோம், அதுக்கு ஒரு பலன் வரப்போறது, இப்படி மாறி 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 பண்றதும் பண்ணாததுமா இதுக்கு உண்டான பலன்கள்லாம் வந்துட்டே இருந்துருக்கு. இதனால இந்த பெரிய பிரவாகம் இருந்துட்டு இருக்கு, அனாதியா இருந்துட்டு இருக்கிற இந்த கர்ம பிரவாகம் இருக்கு. இந்த கர்ம பிரவாகத்துல நாம அச்சுண்டு போற ஸ்டேஜ் வருது. அப்படி அச்சன் கரையேறாமல் அப்படியே அச்சுண்டு போற மாதிரி இருக்கிற ஒரு தசையில நிறைவழியில் ஒழுகாது எம்மை முன்னிலையாம் தெரிகருதம் முன்னே சேர்த்து. இப்படி ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு ஸ்திதி. இந்த நிலையில முன்னிலையாம் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக முதல்ல நிற்கின்றன் அர்த்தம். இப்படி இந்த சம்சாரத்துல அடிச்சுட்டு போகாத இருக்கும்படியாக நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே நமக்கு முதல் முதல் ஸ்தானத்துல நிற்கின்றவா தேசிகர் தம் முன்னே சேர்த்து ஆச்சாரியர்கள் பக்கல்ல கொண்டு போய் சேர்க்கிறது, ஆச்சாரியரிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது. ஆச்சாரியரிடத்துல போனாக்க அப்புறம்தான் சொல்ற நமக்கு மோட்சம் வரணும்னாக்க ஆச்சாரியனோட அனுகிரகத்தினாலதான் மோட்சம் வரும். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா மோட்சம் வராது. பாபிஷ்டா க்ஷத்ரபந்து புண்டரீகஷ்ட புண்ணியகிருத்து ஆச்சாரியவத்தையா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத்ன்னு சொல்லிருக்கு. ஒரு பெரிய பாபம் பண்ணவனாக இருந்திருக்கிற க்ஷத்ரபந்துவும் புண்ணியம் பண்ணவராக இருந்திருக்கிற புண்டரீகரும் கூட ரெண்டு பேருமே ஆச்சாரியனை அடைந்துதான் மோட்சம் அடைஞ்சாள்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படிப்பட்ட ஆச்சாரியன் கிடைக்கிறது முதல் காரியம் ஆச்சாரியன், அது ஒரு பெரிய உபகாரம். இப்ப இந்த ஆச்சாரியன் கிடைக்கிறது, இந்த க்ஷத்ரபந்துன்னு ஒரு ராஜா இருந்தான், அதாவது அந்த க்ஷத்ரபந்துன்னு பேரு ராஜவம்சத்துல பிறந்தவன், ஆனா அந்த ராஜாவுக்கு உண்டான செயல் எதையும் சொல்ல செய்யாத அவன் பெரிய சம்சாரியா இருந்து காட்டுல இருக்கும்படியான ஒரு நிலை அவனுக்கு ஏற்பட்டு போயிடுச்சு. அந்த நிலையில காட்டுல போறவா வரவாள் எல்லாம் வழிப்பறி பண்ணி அவாழ்ந்துட்டு இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் பிடுங்கி அது மூலமாக ஜீவனம் நடத்தின்னு வந்தான் அந்த க்ஷத்ரபந்து. அந்த க்ஷத்ரபந்துக்கு வரைச்சு என்ன ஆச்சுன்னா ஒரு சமயம் நாரதர் வரே, நாரதர் வரைச்சு நாரதரையும் அவரும் சாதாரணமானவர் நினைச்சுட்டு அவரிடத்துல வழிப்பறி பண்றான். அப்போ நாரதர் கேட்கிறே, அப்பா என்ன இருக்கிறது எல்லாம் உனக்கு கொடுக்குறேன், நீ எதுக்காக இப்படி எல்லாம் போறவரவாள் ஹிம்சை பண்ணி இப்படி வழிப்பறி பண்ணி பண்ற, எல்லாரையும் இப்படி ஒரு மனசு நோகும்படியாக நடந்துக்கிறிய, இது நல்லது இல்லையே, இது எதுக்காகப்பா பண்றேன்னா, என்னப்பா எனக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்கு, எங்க அம்மா இருக்கா அப்பா இருக்கா என் மனைவி இருக்கா எனக்கு குழந்தைகள்லாம் இருக்கா, இவாள் எல்லாம் ரட்சணம் பண்றது என்னுடைய கடமை இல்லையா, அப்ப ரட்சணம் பண்றது கடமை இருக்கிறதுனால அதுக்காக தான் நான் இந்த வழிப்பறி பண்ணி நான் அவளை எல்லாம் ரட்சணம் பண்றேன், நான் பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு அந்த க்ஷத்ரபந்து கேட்கறான். அதுக்கு நாரதர் சொல்றாரு, அப்பா நீ பண்றது ரொம்ப சரி, ஒன்பாத பிரகாரத்துக்கு ரொம்ப சரி, ஆனா ஒரே ஒரு விஷயம், நீ உனக்காக எதுவுமே பண்ணிக்கல, உன் குடும்பத்தாருக்காக தான் நீ இப்படிப்பட்ட ஒரு ஒரு இழி தொழில நீ பண்ற, நீ இப்படி பண்ணச்சு இதனால பாப்பம் வருதுன்றதும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த பாப்பத்துல ஒரு ஏகதேசம் ஒரு பாகமானா அவ வாங்கிக்கிறாளா கொஞ்சம் கேட்டுட்டு வாயன், அவ வாங்கிக்கிறேன்னு சொன்னா அவ என்ன சொல்றான்னு கேட்டுட்டு வா, அதுக்கப்புறம் நீ பாக்கலாம் அப்படின்னா. அவ போய் அப்பாவை போய் கேக்குறான், பையன் இந்த க்ஷத்ரபந்து போய் கேக்குறான், அப்பா அப்பா நான் இந்த மாதிரி வழிப்பறி பண்ணி உங்களை ரட்சணம் பண்ணிட்டு இருக்கேன், இதனால எனக்கு பாப்பம் வருது, இந்த பாப்பத்துல ஒரு அம்சம் நீர் ஏத்துக்கிறேரான்னு கேக்குற. அவ அப்பாவும் அம்மாவும் சொல்றா, அப்பா நான் உன்னை வந்து வழிப்பறி பண்ணிதான் என்ன ரட்சணம் பண்ணணும்னு நான் ஒன்னும் சொல்லல, ஆனா நீ நல்ல நல்ல வழியில சம்பாதிச்சு என்ன ரட்சணம் பண்ணினா கூட அது ஏற்படையதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும், நீ உன்னுடைய கடமையை நீ வந்து விபரீதாக்கரணம் பண்ணி பண்ணையானாக்கா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, ஆகையால உன்னுடைய பாப்பத்துல நாங்க ஏத்துக்க மாட்டோம், பாப்பத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு அவா சொல்லிட்டா. மனைவி கேட்கிறா, மக்கள் கேட்கிற, பசங்கள் எல்லாம் கேட்கிறான், யாரும் இவன் பாப்பத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ நாரதர்ல வந்து சொல்ற மறுபடியும், இந்த யாருமே என் பாப்பத்தை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, அப்படியானா நீ பண்ணுமா அவளுக்கு இல்ல என்ன பண்ற, அப்பா அட்டாட்சத்தை உபதேசம் பண்ணி அவனை நல்வழிப்படுத்தினர் நாரதர்னு ஒரு விஷயம். அதே மாதிரி புண்டரீகர்னு ஒரு மகரிஷி, அவர் பெரிய சத்து, அவர் எல்லாம் தீர்த்த ஸ்நானம் பண்ணி எல்லா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த, அப்படி இருந்தாலும் கூட அவருக்கு மோட்சம் கிடைக்கல.
அவரும் நாரதனுடைய அனுகிரகத்தினால அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு அது மூலமா மோட்சத்தை அடைச்சிருந்தார். அப்போ பாபம் பண்ணினவனா இருந்தாலும் புண்ணியம் பண்ணினவனா இருந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டாதான் மோட்சம் ஏற்படும். அந்த ஆச்சாரிய சம்பந்தம் தான் எல்லாத்துக்கும் முன்னதாக இருந்துட்டு இருக்கு. அந்த ஆச்சாரியன் தேசிகரதம் ஒன்னே, அந்த ஆச்சாரியர்களுக்கு முன்னே நம்ம சேர்த்து அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி, ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டுனா என்ன ஆகும் அப்படின்னா மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி, மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி ஆச்சாரியன் போய் சேர்ந்தா திருமந்திரத்தை உபதேசம் பண்றா. அந்த திருமந்திரத்தை உபதேசம் பண்ணான்னாக்க அப்ப அந்த திருமந்திரத்தினால அதாவது அட்டாட்சரத்தை உபதேசம் பண்றோம், அட்டாட்சரத்தை உபதேசம் பண்ணி அட்டாட்சரத்தை எல்லாம் ஜபம் பண்றோம். அதோட மாத்திரம் இல்ல அட்டாட்சரத்துடைய அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது. அட்டாட்சரத்துல சொல்லப்பட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா நம்மளுடைய சொரூபத்தை சொல்றது, நாம யாருன்றத தெரியறது. அதோட மாத்திரம் இல்ல அதுக்கு உண்டான உபாயம் புருஷார்த்தம் எல்லாத்தையும் சொல்றது. இது புருஷார்த்தம் என்ன, நாம யாருன்னு நம்ம முன்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு எது புருஷார்த்தம், நம்ம பிறவி பயன் என்னதுன்றத தெரிஞ்சுக்கணும், அது எப்படி அடையிறதுன்றது அது ஹிதம். இது எல்லாத்தையும் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம்னு மூணையும் கூடியதாக இருந்திருக்கிறது இந்த அர்த்தம், இந்த அட்டாட்சரம்ன்றது. இப்ப இந்த புருஷார்த்தத்துக்கு உண்டான உபாயத்தையும் அது சொல்றது, ஹிதம்ன்றது உபாயம். இந்த நாம பரம புருஷார்த்தமாக நினைக்கின்ற மோட்சத்தை அடையணும்னு சொல்லச்சு, அது எப்படி அடையிறதுன்றத அதே அட்டாட்சரம் தான் சொல்றது. அம்பெருமான் இடத்துல தரணாகிட்டு பண்ணாதான் அந்த பரம புருஷார்த்தத்தை மோட்சரூபமான பரம புருஷார்த்தத்தை அடைய முடியும்ன்றத அட்டாட்சரம் தெரிவிக்கின்றது. ஆகையால மந்திரத்தின் வழியும் காட்டி, மந்திரத்தின் வழியும் காட்டி, இந்த மந்திரமாக இருந்திருக்கிற மந்திரமாக இருந்திருக்கிற அட்டாட்சரம் அந்த அட்டாட்சரத்தினாலே காண்பிக்கப்படுகின்ற வழி இது பிரபத்தி. அந்த பிரபத்தியையும் உபதேசித்து அந்த உபாயத்தையும் உபதேசம் பண்ணும். இது ஆச்சாரியம் பண்ற ஒரு பெரிய ஒரு அனுகிரகம், நமக்காக பண்ற ஒரு பெரிய உபகாரம். முதல்ல நமக்கு ஆச்சாரியனை காண்பிச்சு கொடுத்த, ஆச்சாரியனை காண்பிச்சு கொடுத்தா அந்த ஆச்சாரியன் நமக்கு மந்திரோபதேசம் பண்ற, அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ற. அதுக்கப்புறமா என்ன பண்ற, அஷ்டாட்சர மந்திரத்துல என்ன வழி காண்பிக்கப்பட்டதோ அந்த வழியையும் நமக்கு உபதேசம் பண்றேர். அந்த மந்திரத்துல சொல்லப்படுகிற பிரபத்தி ரூபமான உபாயத்தையும் நமக்கு உபதேசித்து வழிப்படுத்தி, வழிப்படுத்துறது. இது உபதேசம் பண்றதோட மாத்திரம் இல்ல, அவர் பண்ற ஆச்சாரியன் பண்ற உபதேசத்தை எத்தனை பேர் பின்பற்றா, எல்லாம் சொல்றாரு, எல்லாருக்கும் சொல்றாரு அகரக சந்தியாம உபாசித்தா சந்தியாவந்தனம் பண்ணாது இருக்கக்கூடாது அப்படின்னா ஆச்சாரியன் எதிர போகச்சே எல்லாரும் தலையாட்டிட்டு போற. அப்புறம் எத்தனை பேர் விடாத சந்தியாவதனம் பண்ற, நிறைய பேர் பண்றா இல்லைன்னா சொல்ல, நிறைய பேர் பண்ணாதவானும் இருந்துட்டு இருக்காளோ இல்லையோ, அவள்லாம் வழிபடுத்தினதா ஆகலையே. அந்த மாதிரி இல்லாமல் உபாயத்தை உபதேசம் பண்ற, உபதேசம் பண்ண உடனே வெறும் கேட்டுண்டு மாத்திரம் போகாத, அந்த கேட்டுண்டு போறது இல்லாத ஆச்சாரியன் உபதேசம் பண்ண பிரகாரத்துல நடந்துகிற. சரி, இப்போ பெருமாளை அடையறதுக்கு ஒரே ஒரு வழிதான் நமக்கு, என்ன மீதி பேருக்கு எல்லாம் இன்னொரு வழி இருந்துருக்கு, பக்தி யோகம்ன்றது இருந்துருக்கு, அது நம்மளால பண்ண முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழியாக இருந்துருக்கிற இந்த பிரபத்தி, இந்த பிரபத்தியை கொண்டுதான் நம்ம மோட்சத்துக்கு அடைஞ்சு சீவை குண்டத்துல பரிபூர்ண பிரம்மானுபவம் அந்தநிலா பேருந்த நாம அடையணும்னு சொல்லி ஆச்சாரியன் சொல்லிட்ட. அதை அனுஷ்டிச்சு வைக்கணும், அந்த பிரபத்திய நாம பண்ணும்படியாக பண்ணணும். அதை பண்ணி பெருமாள் திருநாகதி பண்ணும்படியாக பண்ணி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள, வான் ஏற்றி இப்படி வழிப்படுத்தி நம்மளை வந்து சரணாகதி பண்ணும்படியாக பண்ணி, அந்த சரணாகதியினால ஏற்ற தேகாவதானயமாம் தத்வாதம் காப்பைய செய்யணும்னு நம்ம எப்ப கேட்கிறோமோ அப்ப மோட்சம். நாளைக்கு கேட்டோம்னா கூட நமக்கு மோட்சம் உண்டு, நம்ம யாரும்தான் போக மாட்டோமே. தேகாவசானத்துல மோட்சம் கொடுத்தா போறோம்னு நம்ம கேட்கிறோம். இந்த தேகத்தினுடைய கடைசி முடிவுல மோட்சத்தை கொடுத்து வானேற்றி அப்படின்னா சீவி குண்டத்துக்கு போகும்படியாக பண்ணி, அங்க போனா என்ன பண்ணோம், அங்க போனாலும் நாம எம்பெருமானுக்கு அடிமையாக தான் இருந்துட்டு இருக்கோம். அடிமையோட மாத்திரம் இல்ல, அந்த அடிமையினுடைய வெளிப்பாடு, சேகத்துவத்தினுடைய வெளிப்பாடு, தாசத்துவத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னா அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது. அந்த கைங்கரியத்தை பண்ணும்படி
அடிமை கொள்ள தந்தையன நிந்தனி திருமால் தாளில் தலை வைத்தோம் தடோபன் அருளினாலே. தந்தையன நின்ற இப்படி தந்தை போல இருந்திருக்கிற நிருபாதிகமாக தந்தையாக இருந்திருக்கிற எனக்கு ஒரு சாராருக்கு மாத்திரம்தான்றது இல்லாமல் அனைவருக்குமே தந்தையாக இருந்திருக்கின்ற அந்த தந்தை என நின்ற தனி திருமால் அத்விதீயமான திருமால் தனி திருமால் தாள் அவருக்கு சம்பந்தம் அவர் மாதிரி இன்னொருத்தர் கூட இருக்கிறான்னா இல்ல அவருக்கு நிசமாபதிக்க அவருக்கு சமமானமாகவோ அவரை காட்டிலும் உயர்ந்தவராகவோ ஒண்ணுமே இல்லாததாக இருந்திருக்கிற அந்த தனியாக இருந்திருக்கிற சிறப்பாக இருந்திருக்கிற அந்த திருமால் பிராட்டியோடு கூடி இருந்திருக்கிற பெருமாள் அந்த பெருமாளுடைய தாளில் தலை வைத்தோம் அவர் திருவடியில தலை வைத்தோம்னா அந்த எம்பெருமானுடைய திருவடியே தஞ்சம் என்று நாம் புகுந்தோம் அவரை வணங்கினோம். எதனால அப்படின்னா அங்க சடகோபன் அருளினான்றே பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர்னு நம்மாழ்வார சொல்லுவா. ஆகையால அந்த பிரபன்ன சரணாகதி சாஸ்திரத்தை நாம புரியும்படியாக உபதேசம் பண்ணவர் நம்ம ஆச்சாரிய பரம்பரையில வரவர் நம்மாழ்வார். விஷக்சேனருக்கு அப்புறமா வரவர் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினால இது சரணாகதி பண்ணணும்ன்றத நாம தெரிஞ்சுண்டு அந்த எம்பெருமான் திருவடிகளில் நாம வணங்கி வழிபட்டு கிருதார்த்தர்களாக ஆகிறோம்னு இந்த பாசுரத்தினால சுவாமி தேசிகன் இங்க பெருமாள் பண்ணக்கூடிய உபகாரங்கள் எல்லாம் வரிசைப்படுத்துறதுக்கு முன்ன இந்த பாசுரத்தினால பெருமாள் எப்படி எப்படி எல்லாம் உபகாரம் பண்றத சூச்சிச்சு காண்பிக்கிறேன். அதை நாம இப்ப பார்த்தோம் இன்னைய தினத்துல. அந்த மிலா பேரின்பம் அருந்தமேற்கே அடியோமை ஏற்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தைவினை நிறவழியில் ஒழுகாது எம்மை முன்னிலையாம் தேசிகரதம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தையன நின்றதனி திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.